கொதிகை தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கும் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு தான் பார்க்க போகிறோம் மாப்பிள்ளை சம்பா அரிசி இருக்கு இல்லையா அந்த அரிசியில் இடியப்பம் மாவு செஞ்சுட்டு அதில் வந்து நம்ம இடியாப்பம் புளிய போகிறோம் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு தேவையான பொருட்கள் மாப்பிள்ளை சம்பா இடியாப்ப மாவு ஒரு கப் தண்ணீர் முக்கால் கப் தேங்காய் பூ அல்லது தேங்காய் பால் கால் கப் நாட்டு சர்க்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி சிறிது இது மாப்பிள்ளை சம்பான்னு எப்படி பேர் வந்ததுன்னா அந்த காலத்தில் வந்து கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த அரிசியை தான் வந்து சமைச்சு கொடுப்பாங்களாம் ஏன்னா அந்த அளவுக்கு பலம் கொடுக்குமா அதனால் இந்த அரிசிக்கு வந்து மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க மாப்பிள்ளைகள் மாத்தம் இல்லை நம்ம எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப பலம் தரக்கூடியது அதுவும் இந்த காலத்தில் வந்து எல்லாருமே பெரியவங்க நம்ம பெண்கள் ஆகட்டும் சின்ன குழந்தைகளாகட்டும் ஒன்றுமே சத்து கிடையாது அதனால் எல்லாருக்குமே ரொம்ப நடந்தால் வலிக்குது சின்ன பிள்ளைங்க கூட நம்ம செய்கிற அளவுக்கு கூட வேலை அவங்க செய்யலை அதனால இந்த மாதிரி அரிசிகளை வந்து நம்ம திரும்பவும் நம்ம எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் நிறைய பேருக்கு இந்த அரிசிகளெல்லாம் என்னென்னு தெரியல நிறைய இந்த பாரம்பரிய அரிசிகள் வந்து சிவப்பு கலரில் தான் இருக்குது மாப்பிள்ளை சம்பாவும் சிவப்பு கலரில் தான் இருக்கும் இப்போ இந்த அரிசியை வந்து இடியாப்பம் மாவு ஆக்கி அதில் தான் வந்து இன்றைக்கி இடியாப்பம் செய்ய போகிறேன் இது வந்து நம்ம இடியாப்பம் செய்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த மாப்பிள்ளை சம்ப அரிசியை வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுட்டு அப்புறம் தண்ணி இல்லாமல் ஒரு வீட்டுக்குள்ளே தான் வெயிலெல்லாம் காய வைக்கக்கூடாது வீட்டுக்குள்ளே ஒரு துணியில் அப்படியே ஈரம் போக காய வச்சிடணும் நீங்கள் கொஞ்சமாக பண்ணிங்கன்னா மிக்சியிலே அரைச்சிக்கலாம் இல்லை நிறையா பண்ணிங்கன்னா ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடணும் அரைச்சிட்டு வந்து அதை கொஞ்சம் நேரம் அப்படி அந்த ஈர அரிசி இல்லையா கொஞ்சம் நேரம் துணியில் பரப்பி விடணும் பரப்பி விட்டுட்டு வெறும் வானொலியில் வறுத்து வச்சுக்கணும் நல்ல மணல் மணலாக அப்படியே எடுத்து கோலம் போட்டால் போட வரணும் அந்த மாதிரி வருத்த மாவு தான் இது நல்ல ரெட் கலராக தான் இருக்கும் இதே மாதிரி எல்லா செவப்பரிசிலையும் பண்ணலாம் செவப்பரிசின்னு சொல்லுவோம் இல்லையா அதுலேயும் இதே மெத்தடில் இடியாப்பு மாவு எல்லாமே ஒரே மெத்தட் தான் நம்ம அதே மாதிரி பண்ணிக்கலாம் பண்ணி இதை வந்து டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் இது வறுத்து இருக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு இருக்கும் கெட்டு போகாது வண்டு வராது ஏன்னா நல்லா வருத்துடறோம் அப்புறம் இதுக்கு வந்து நான் தேங்காய் பால் தான் இன்றைக்கி வைக்க போகிறேன் அதுக்கு வந்து தேங்காய் அந்த தேங்காய் பாலில் வந்து நம்ம வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் இப்போ வந்து நாட்டு சக்கரை தான் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுறோம் வெள்ளை சக்கரையிலே ப்ரௌன் கலராகவும் வருது அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் தேங்காய் பாலில் இந்த நாட்டு சக்கரை தான் போட போகிறேன் இல்லை தேங்காய் பால் இல்லைனாலும் இடியாப்பம் மேலே தேங்காய் போட்டுக்கிட்டு இந்த நாட்டு சக்கரை போட்டு ஏலக்காய் பொடி போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இனிப்பு பிடிக்காதவங்க வெஜிடபிள் ஸ்டூ குருமா எது வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ மாப்பிள்ளை சம்பா இடியாப்ப மாவை நான் ஒரு பவுலில் போட்டுக்கிறேன் இந்த மாவை நான் சொன்னேன் இல்லையா வறுக்கணும்னு வறுத்துட்டு சளிச்சு வச்சுக்கங்க ரொம்ப ஒன்றும் இருக்காது அந்த ஈரம் இருக்கிறதுனால குட்டி குட்டி கட்டி மாதிரி இருக்கும் அதை நம்ம சலிக்கரைச்சி அப்படியே தேய்ச்சி விட்டு சளிச்சிட்டோன்னா நல்லா வந்துடும் அந்த மாதிரி எடுத்த மாவு தான் இது இது வந்து ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து முக்கால் கப்பு அளவு தண்ணி எப்போவுமே அரிசி வாகு பொறுத்து தான் தண்ணி பிடிக்கும் கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது அதனால் ஒரு முக்கால் கப்பு வச்சுக்கோங்க பத்தலைன்னா அப்புறம் வந்து சுட வச்சுக்கலாம் ஊற்றி ஊற்றி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி தான் பிசையணும் நல்ல பபுள் வரணும் கொஞ்சமாக விட்டுட்டிங்கன்னா அது வந்து அப்படியே அந்து அந்து விழும் இடியாப்பம் நல்லா இந்த பேருங்க சத்தம் கூட கேட்கும் இந்த அளவு கொதிக்கணும் இப்போ இதை வந்து இந்த பவுலில் போட்டுக்கிறேன் இதை வந்து நான் இந்த மாதிரி ஓலை இதில் தான் பண்ண போகிறேன் இது பனை ஓலையில் செஞ்சது இப்போ இது வந்து நிறைய கடைகளில் கிடைக்குது ஆர்கானிக் ஸ்டோரில் கிடைக்குது அப்புறம் இந்த நாட்டு மருந்துலாம் கிடைக்கும் இல்லையா ஆவாரம்பூ காஞ்சது அந்த மாதிரி கடைகளில் கூட இந்த ஓலை கிடைக்குது இப்போ வந்து இந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அதனால இப்போ நிறையாவும் கிடைக்குது இதெல்லாம் வாங்கி பயன்படுத்துங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்புறம் தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ ஊற்றிக்கலாம் இந்த அளவு கொதித்தா போதும் இப்போ இந்த அடுப்பில் வந்து இட்லி பாத்திரத்தை அப்படியே வச்சிடுறேன் நம்ம பெசையறதுக்குள்ளே அதில் வந்து ஸ்டீம் வந்துடும் நல்ல ஆவி வந்த பிறகு தான் வேக வைக்கணும் மர கரண்டி வச்சுக்கோங்க இல்லாதவங்க எவர் சில்வர் கரண்டி இருந்தாலும் வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப கொதிக்குது பெசையரிச்ச எல்லாம் சூடு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றி பிசைஞ்சுக்கணும் முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி தான் பிசைவாங்க முன்னாடிலாம் எவர் சில்வர் இவ்வளோ அளவு நவீனமான பொருட்களெல்லாம் அப்போ கிடையாது இந்த மாதிரி பொருட்களை தான் அவங்க யூஸ் பண்ணாங்க நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க இப்போ திரும்பவும் நம்ம பழைய லெவல்கே போயிட்டுருக்கோம் பார்த்து ஊற்றிக்கணும் இப்போ போதும் இது அப்படி கூட கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டிங்கன்னா அப்படியே நல்லா ஆறிடும் அப்புறம் கையில் பிசஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு நல்லா சேர்த்து பிசைய வருது தண்ணி மாத்தம் கூட ஊற்றிடாதீங்க பார்த்து பார்த்து ஊற்றிக்கங்க டியாப்பம் புளியிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதே கிடையாது நம்ம வந்து பக்குவமாக செஞ்சோன்னா ஈஸி தான் எல்லாமே தண்ணி வந்து கொதிக்க ஊற்றிட்டு இந்த மாதிரி மூடி வச்சுட்டு பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாயிரும் நல்லா புளிய வரும் நிறைய பேர் இடியாப்பம் புழிஞ்சு கழுத்து நரம்பெல்லாம் எழுத்துக்கிச்சு அப்படின்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா முதல் பிகினிங்கில் எனக்குமே அப்படி ஆயிருக்கு அப்புறம் நம்ம செய்ய செய்ய பழகிடும் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு இப்பெல்லாம் ஆவி வந்துருச்சான்னு பார்க்கலாம் இது வந்து வில கூட ஒரு முப்பது ரூபா அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் ஒரு நாலு இது வச்சுக்கிட்டிங்கன்னா மாற்றி மாற்றி புளிஞ்சிட்டு எடுத்து வைக்க ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன இதுவாக உருட்டி இதுக்குள்ளே வச்சுக்கலாம் வச்சுட்டு இதை வந்து மூடி வச்சுக்கணும் நம்ம நிறைய வெள்ளம் பெசஞ்சிட்டோம்னா நம்ம அடுத்தடுத்து புளியறதுக்குள்ளே கொஞ்சம் ஆறிடும் அதனால மூடி வச்சிட்டோன்னா சாஃப்ட்டாகவே இருக்கும் இதில் வந்து இந்த மேல் பக்கம்தான் பிளியணும் உள்ளே புளியக்கூடாது இந்த மேலே இருக்குது பாருங்கள் இதில் தான் பிளியணும் பாருங்க நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் கூட பண்ணல நல்லா ஈஸியாக வருது இதை வந்து அப்படியே தூக்கி வச்சிடலாம் இந்த பிளேட் இல்லாதவங்க இட்லி குழியில் கூட எண்ணெய் தடவிட்டு நீங்கள் வந்து புளிஞ்சிக்கலாம் ரவுண்ட் ரவுண்டாக பிஞ்சிக்காமல் வரணும் நம்ம வந்து பச்சை தண்ணி ஊற்றினோன்னா கொஞ்சம் தண்ணி சூடு இல்லைன்னா அது அப்படியே விழுந்துடும் நம்ம இப்போ நல்லா கொதிக்க வச்சுருக்கிறதுனால அது அந்து போகாமல் வரும் இது சீக்கிரம் வெந்துடும் பாருங்கள் வெந்த பிறகு கலர் கூட சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த இடியாப்ப மாவில் வந்து கொழுக்கட்டை எல்லாம் செய்யலாம் இதே மா இதே தான் இந்த கொழுக்கட்டையில் இதுக்கு வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம பிடி கொழுக்கட்டை மாதிரி இதை வந்து பிடிச்சி பிடிச்சி இந்த ஆவியில் வைக்கலாம் இல்லை வெஜிடபிள் கூட போட்டுக்கலாம் கேரட் துருவி போட்டுக்கலாம் அப்புறம் தாளித்து கூட கொட்டிக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு வரமிளகா இதெல்லாம் கூட தாளித்து கொட்டி கொழுக்கட்டையாக வந்து அவிக்கலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது வந்து செஞ்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் செய்ய முடியாதவங்க இப்போ மாப்பிள்ளை சம்பா இடியப்பமாவெல்லாம் கடைகளில் கிடைக்குது வாங்கி கூட செஞ்சு பாருங்கள் இடியாப்பம் எல்லாமே அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அதுக்குள்ளே வெந்துடும் ஏன்னா நம்ம வந்து மாவை வறுத்து வச்சுருக்கோம் வெந்நீர் ஊற்றி பிசைறோம் அதிலே ரெண்டு மூணு ஸ்டேஜ் அது வெந்துருது அப்புறம் சும்மா ஆவியில் தான் வைக்கிறோம் அதுவும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்படி இது வெந்துருச்சின்னு பார்க்குறதுன்னா நிறையா சமைக்கிறவங்களுக்கு தெரியும் பிகினர்ஸ்க்கு தெரியாது இந்த மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாது பாருங்கள் ஒட்டவே இல்லை மாவாக இருந்தால் ஒட்டும் கலரும் பாருங்கள் சேஞ்ச் ஆயிருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் நான் வந்து எனக்கு பழகினதுனால நான் அப்படி எடுக்கிறேன் நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா இட்லியில் ஆவி அடிச்சிருச்சுன்னா கை ரொம்ப வலிக்கும் இதெல்லாம் வெந்துருச்சு அப்படியே எடுத்துடலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இது பனை ஓலைங்கிறதுனால சுடல் அவ்வளோவா தொடருச்சே இப்போ இந்த மாவில் வந்து நான் பிடி கொடுக்கட்டையாக செஞ்சு காமிக்க போகிறேன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மாவு இருக்குது கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டுட்டு பிசைஞ்சிட்டு பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஆவியில் வேகிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் தேங்காய் கூட போட்டுக்கலாம் அதுக்குள்ளே இதை எடுத்து பார்க்கலாம் கொஞ்சம் சூடு ஆரிடுச்சு அப்படி எடுத்துடலாம் பாருங்கள் வந்துருச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடணும் இப்போ தேங்காய் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டேன் இதில் கருவேப்பிலை வேணாலும் கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம் கொத்தமல்லி எது வேணாலும் போட்டுக்கலாம் அவங்கவுங்க விருப்பம்தான் இது ஆவியில் நம்ம ரவுண்டாக வேணும்னா ரவுண்டாக வைக்கலாம் இல்லை இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டையாக இந்த மாதிரி பண்ணி வைக்கலாம் இப்போ மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து எல்லா ஆர்கானிக் கடைகள்லேயும் கிடைக்குது இதில் வந்து இட்லி பண்ணலாம் தோசை பண்ணலாம் நம்ம எப்பவும் இட்லி காட்டுறோம் இல்லையா அதே மாதிரி தான் இட்லியை நாலு அழாக்கு இந்த அரிசி போட்டோம்னா ஒரு அளவுக்கு உளுந்து போட்டுட்டு ஆனால் என்ன கொஞ்சம் கூட நேரம் ஊற வைக்கணும் இந்த பாரம்பரிய அரிசிகள்லாம் ஊறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ஒரு அஞ்சு மணி நேரம் நம்ம இட்லி அரிசி நாலு மணி நேரம் ஊற வைக்கிறோன்னா அதை விட கூட ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் இது வந்து அப்படியே வேகட்டும் இது கொஞ்சம் நான் பெருசாக பிடிச்சிருக்கிறதுனால இது வேகிறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இப்போ பாருங்கள் இந்த தட்டில் இடியாப்பம் பண்ணேன் இல்லையா அதெல்லாம் வந்து இப்படி எடுத்தாச்சு இல்லாதவங்க நம்ம இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா அந்த குழிகள்லேயே எண்ணெய் தடவிட்டு ஊற்றிக்கலாம் இல்லை பெருசாக கூட பெரிய இடியாப்பம் பிளேட்டெல்லாம் கூட இப்போ விற்குது எல்லாம் கூட புழிஞ்சிக்கலாம் நல்லா வந்திருக்கு பாருங்க நல்லா சாஃப்டாகவும் இருக்குது சிலருக்கு வந்து இடியாப்பம் பிடிக்கும் சிலருக்கு கொழுக்கட்டை பிடிக்கும் ஒரே மாவில் இப்போ நம்ம ரெண்டு டிஃபன் பண்ணிட்டோம் இது இதுக்கு கூட நம்ம வந்து எது வேணாலும் ஊற்றி சாப்பிட்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு ஷோவா இது மேலே அப்படியே தேங்காய் பூ போட்டு அப்படியே கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு கொடுக்கலாம் பார்க்க அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும் அவங்களும் அப்படியே சாப்பிட்ருவாங்க இந்த மாதிரி கொடுக்கலாம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி இல்லை தேங்காய் பால் கூட வச்சு அதில் கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் மாப்பிள்ளை சம்பா அரிசிலாம் நிறைய பேருக்கு வாங்கி எது முதல் ச தடவை நான் கூட ஆர்கானிக் ஸ்டோரில் போனதும் கலர் கலராக அரிசி இருக்கேன் ரெட் கலராக அப்படின்லாம் பார்த்தேன் வாங்கி சமைக்க சமைக்க தான் நமக்கு அதோடய பலன்கள் தெரியுது ஈஸியாகவும் சமைக்க முடியுது அப்படிங்கிறதும் தெரியுது நான் நிறைய இதில் இட்லி தோசை எல்லாமும் பண்ணியிருக்கேன் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதுவும் இடியாப்பம் வந்து நம்ம சாதா அரிசியில் பண்ணுற இடியாப்பத்தை விட இந்த மாப்பிள்ளை சம்பா இடியாப்பம் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது கொழுக்கட்டை எல்லாமே நல்லா இந்த மாப்பிள்ளை சம்ப அரிசியில் வந்து இட்லி தோசை பண்ணலைனாலும் குழிப்பணியாரெல்லாம் பண்ணலாம் நம்ம நம்ம அரிசியில் போடுறோம் இல்லையா குழிப்பணியாரத்துக்கு அளவு அதே மாதிரி தான் அதே மாதிரி நம்ம ஆட்டிட்டு குழிப்பணியார கல்லில் ஊற்றி கொடுக்கலாம் நல்லா ரெட்டாக இருக்கிறதுனால பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அதோடு இல்லாமல் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் இந்த அரிசிகளையெல்லாம் சாப்பிட்டா நிறைய பேருக்கு இந்த அரிசியோட பலன்களெல்லாம் தெரியாது ஆனால் இப்போ இப்போ நிறைய பேருக்கு தெரியுது நிறைய ஆர்கானிக் கடைகளும் இருக்குது அதில் போய் பார்த்து நீங்கள் வாங்கி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அவங்களே கூட இடியாப்பம் மாவெல்லாம் கூட விற்கிறாங்க இந்த அரிசிகளை வச்சு அதை வாங்கி செய்ய முடியாதவங்க அதை கூட இந்த மாதிரி இடியாப்பம் செஞ்சுக்கலாம் இப்போ கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் வெந்துருச்சு நல்லா கலர் வந்து மாறிடுச்சு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் ஆறின பிறகு எடுத்துக்கலாம் ஏன்னா ரொம்ப சூடாக இருக்குது இப்போ பாரம்பரிய அரிசியில் ஒன்றான மாப்பிள்ளை சம்பா வச்சு இடியாப்பம் கொழுக்கட்டை ரெண்டும் ஒரே மாவில் பண்ணிட்டோம் இந்த இடியாப்பம் மாவில் வந்து நம்ம புட்டு கூட செய்யலாம் அதுவும் ஈஸி தான் அதுவும் நம்ம தண்ணி ஊற்றி லைட்டாக பெசறிட்டு புட்டா வச்சும் சாப்பிட்லாம் இதே மாதிரி எல்லா பாரம்பரிய அரிசிகள்லேயும் புட்டு கொழுக்கட்டை எல்லாமே செய்யலாம் எல்லோரும் இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகளை யூஸ் பண்ணுங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து என்ன அப்படின்னா ஒரு நல்லா வந்து ஒரு சூப்பரான சூப் வெரைட்டி நம்ம பார்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னா க்ரீன் பீஸ் சூப் நான் வந்து பண்ண போகிறோம் அதாவது க்ரீன் பீஸ்னால் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ் இருக்குது இல்லையா இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி பட்டாணி சூப்பில் எப்படி பண்ணுறது இது எப்படி பாயில் பண்ணுறது இது என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போமா இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் க்ரீன் பீஸ் வந்து ஒரு பவுல் அளவுக்கு எடுத்துருக்கேன் இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு வந்து பட்டாணி இருக்குது இந்த பட்டாணியை நான் என்ன பண்ணியிருக்கேன் நல்ல ஒரு ரெண்டு டம்ளார் அளவுக்கு தண்ணியை வந்து உங்கள் வீட்டில் எந்த டம்ளார் இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டம்ளார் தண்ணியில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த பட்டாணியை நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ் தான் என்ன இல்லையா இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க வேகலையே அப்படின்னு நினைக்கவே வேண்டாம் அது வந்து நம்ம இப்படியும் பண்ணும்போது வெந்தில் ஃப்ரெஷ் கிரீன் பேஸுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அடுத்தது இதை வந்து நான் இப்போ அந்த மாதிரி தான் வந்து வேக வச்சு இதை ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சிருக்கேன் மிக்சியில் அதில் வந்து நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி தான் அரைச்சி வச்சுருக்கேன் அடுத்தது இதுக்கு ரூ அப்படிங்கிறது ஒன்று பண்ணுவாங்க அது என்னென்னா வெண்ணெயில மைதா மாவை வறுக்கணும் அந்த மைதா மாவை வறுக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா கிராம்பு பிரியாணி இலை அதே மாதிரி இதுக்கு வந்து சூப்பு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மிளகு தூள் போட்டு தான் கொடுப்பாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிருக்கேன் கருப்பு மிளகு வந்து கொஞ்சமாக பவுட்ரு பண்ணி இதையும் வச்சுருக்கேன் உப்பு சர்க்கரை இதுக்கு மற்றபடி வேறு வந்து எம்எஸ்டி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அஜ்ரா மோட்டோ அப்படிங்கிறது போடக்கூடாது ஏன்னா வந்து அது வந்து பலவிதமான உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க அது போடலாம் எப்போ போடணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டிஷ்ஷு இருக்குது அந்த டிஷ்ஷுக்கு மட்டும்தான் போடணும் வேறு எதுக்கும் போடக்கூடாது இப்போ இந்த க்ரீன் பீஸ் சோப்புக்கு நம்ம ரூ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இந்த பேன் சூடான பிறகு ஒரு 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 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போடுங்க வெண்ணெய் போட்டுட்டு கிராம்பு போட்டுட்டு லீஃப் போட்டுட்டு அப்புறமா தான் நம்ம மைதா மாவு போடணும் அதையும் இப்போ பாருங்கள் பேன் வந்து நல்லா சூடாகிடுச்சு இந்த சூடான நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன் பட்டர் ஆட் பண்ணுறேன் இந்த பட்டர் ஆட் பண்ணி இந்த பட்டர் சூடாகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு கிராம்பு இந்த கிராம்பு எதுக்கு அப்படின்னா கிராம்பு வந்து பட்டரில் ஃப்ரை ஆகும்போது உங்களுக்கு வந்து அதனுடைய வாசனை அப்படிங்கிறது அந்த மாவில் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இப்போது கொஞ்சமாக பேலீஃப் இதெல்லாம் வந்து மாவை வந்து வறுத்துட்டு அதன் பிறகு இதை கரைச்சி ஊற்றணும் இப்போது பாருங்கள் பட்டர் போட்டாச்சு பட்டர் போட்டு லைட்டாக ச வந்து மெல்ட் ஆகிடுச்சு இதில் வந்து நான் கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன் பேலீஃப் ஆட் பண்ணியிருக்கேன் அதன் பிறகு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாவு வந்து கொஞ்சம் வந்து நல்லா கொஞ்சம் நிறையா இருக்கணும் எதுக்குன்னா சூப்புனுடைய லூஸ்னஸ் அப்படிங்கிறத டைட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாவு வந்து நீங்கள் அப்படியே வந்து பச்சை தண்ணியில் கரைச்சி ஊற்றுறது கார்ன்ஃப்ளவர் கரைச்சி ஊற்றுறது அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது என்ன காரணம்னா இந்த மாவை வறுத்து அதில் வரக்கூடிய டேஸ்ட் அப்படிங்கிறதும் இந்த சூப்பில் ரொம்பவும் டேஸ்ட் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அதே மாதிரி இந்த மாவு நீங்கள் வறுக்கிறீங்களே பாருங்கள் நான் வந்து மாவு வந்து ப பட்டும் படாமல் தான் இருக்கணும் இந்த பட்டரில் ஸோ வந்து மாவு நீங்கள் பட்டரு சப்போஸ் ஜாஸ்தி போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாவு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் ஆனாலும் இந்த மாவு கெடாது காரணம் என்னென்னா வெண்ணெயில் போட்டு இந்த மைதா மாவை நீங்கள் வறுத்து இந்த மாதிரி வச்சுருக்கிறீங்க அதனால் ஒன்றுமே ஆகாது சாதாரணமாக நம்ம வந்து ரவை வறுத்தாலும் வைப்போம் இல்லையா அதே மாதிரி மெத்தடு தான் இதுவும் இப்போ மாவு வந்து பாருங்கள் நல்லா வந்து வருத்தாச்சு இந்த மாவு வந்து எப்படின்னா பட்டும் படாத மாதிரி தான் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த மாவு கொஞ்சம் நேரம் ஆறணும் எதுக்குன்னா இதை நம்ம வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி நம்ம பண்ண போகிறோம் இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெந்நீரை ஊற்றிக்கோங்க வெந்நீர் ஊற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் இப்போ தான் பண்ணுறீங்க அப்படின்னா க்ரீன் பீஸை வந்து இந்த டைமில் வெந்நீரை வச்சு கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுக்கோங்க இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணி உங்களுக்கு வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணி ஆட் பண்ணிட்டேன் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளேயே நம்ம வந்து வேக வச்சு ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்ச க்ரீன் பீஸ் இருக்குது இல்லையா இதை நான் வந்து ஆட் பண்ணுறேன் இந்த க்ரீன் பீஸ் வந்து எப்படின்னா கொஞ்சம் சாப்பிடும்போது வந்து அந்த சூப்பில் கொஞ்சம் தெரியணும் பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஃபுல்லாக மேஷ் பண்ணி அரைச்சிட்டு வெறும் நீர்க்க தண்ணி மாதிரி கொடுப்பாங்க அப்போ என்ன ஆகுன்னா நமக்கு வந்து ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா இதை வெறும்னா பட்டாணியே இல்லை கலர் போட்டு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துடும் ஆனால் ரியலாக பண்ணும்போது உங்களுக்கு அந்த க்ரீன் பீஸ் அப்படிங்கிறது சாப்பிடும்போது தெரியணும் வாயில் அம்படணும் அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஒன்றும் பாதிமாக அரைச்சி ரெடி பண்ணியிருக்கேன் இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சாதாரணமாக தண்ணி வந்து ஒரு ஒன்றரை டம்ளார் தண்ணியும் அது கூட அரைச்ச க்ரீன் பீஸையும் சேர்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் கலரி பாருங்கள் கலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா சாப்பிடும்போது இது தெரிகிற மாதிரி இருக்கணும்னா இப்போது இப்படி இருக்கு இல்லையா இதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் இதில் சால்ட்டு நீங்கள் ஆட் பண்ணணும் இந்த சூப்புக்கு தகுந்த சால்ட்டு ஆட் பண்ணிக்காங்க பட்டாணியில் நீங்கள் வந்து வேகும்போது சால்ட்டு ஆட் பண்ணியிருந்தால் இதில் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்காங்க அதன் பிறகு சர்க்கரை ஒரு சூப்பு போது சர்க்கரை அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னா ஒரு அந்த ஸ்வீட்னஸ் அப்படிங்கிறது தெரியும் இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் இது கொதிக்கணும் இந்த கொதிக்கும் போது தான் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து மாவு வறுத்து வச்சு வந்து அது பேர் ரூன்னு சொல்லுவோம் இல்லையா இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து மாவை நீங்கள் வந்து கரைக்கணும் இதை கரைச்சிட்டு அப்படியே எடுத்து ஊற்றிடக்கூடாது காரணம் என்னென்னா இதில் கிராம்பு இருக்குது பேலீஃப் இருக்குது இந்த பேலீஃப்லாம் சாப்பிடும்போது மாட்டணும் அதனால் என்ன பண்ணால் இதை வடிகட்டிட்டு தான் ஊற்றணும் அந்த வடிகட்டி ஊற்றுறதும் டைரெக்டாக ஸ்ட்ரைனரில் வச்சு வடிகட்டியும் ஊற்றலாம் இல்லை தனியாக வடிகட்டி வச்சுக்கிட்டு வேணாலும் ஊற்றலாம் இப்போ அதையும் உங்களுக்கு நான் காட்டுற மாதிரி இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் மாவை நான் வந்து நல்லா ஆல்ரெடி தண்ணி ஊற்றி கரைச்சிட்டேன் கரைச்ச பிறகு இதை வந்து ஒரு இதில் நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா எதுக்காக இந்த மாதிரி நம்ம கரைச்சிட்டு தனியாக வந்து வடிகட்டி ஊற்றுறோம் அப்படின்னா இந்த மாவு வந்து கரைக்கும் போது அது பட்டரில் நம்ம வருத்தோம் இல்லையா அதில் லைட்டாக வந்து கட்டி கட்டி அதை பேர் லம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கட்டி கட்டியாக வர்றதை வந்து சூப்பில் போட்டாச்சு அப்படின்னா சாப்பிடும்போது மாவு கட்டி இருக்குது அப்படிங்கிறது அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஊற்றுற காரணமே இப்போது நல்லா சோப்பு கொஞ்சம் கொதிக்கட்டும் காட்டுறேன் இப்போது நம்ம மாவு வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா நம்ம வந்து வருத்த ரூ அப்படின்னு சொல்லி இல்லையா மைதா மாவை இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் ஆட் பண்ணும் இந்த ஆட் பண்ணுறது வந்து நீங்கள் ரொம்பவும் ஃபுல்லாக கரைச்சி வச்ச மாவு பூராத்தையும் ஆட் பண்ணிடக்கூடாது காரணம் என்ன பண்ணால் சூப்புக்குன்னு ஒரு கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இருக்குது அதை நீங்கள் வந்து பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் இப்போது இதை வந்து கன்சிஸ்டன்சி அதாவது சூப்புக்குன்னு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது இல்லையா அதை நீங்கள் பார்த்துட்டு தான் மாவு வந்து ஃபுல் மாவையும் நீங்கள் ஆட் பண்ணணும் எல்லா மாவையும் நீங்கள் ஆட் பண்ண இப்போது எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணணும் அப்படின்னு இருக்குது அதில் தான் நான் என்ன பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் மாவை நான் ஆட் பண்ணுறேன் இப்போது பாருங்கள் சூப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் இப்போ இது கடைசி நேரத்தில் தான் நீங்கள் வந்து பெப்பர் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும் ஸோ ஒரு சூப்பை வந்து ஒரு பவுல் அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்து மாற்றுறோம் இந்த டைமில் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து பெப்பர் பவுடரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து க்ரீன் பீஸ் சூப்பில் நீங்கள் ரொம்பவும் பெப்பர் வந்து ஆட் பண்ணி க்ரீன் பீஸ் சூப்பு ரெடி பண்ணக்கூடாது காரணம் என்னென்னா அதில் நம்ம பேரே என்ன சொல்கிறோம் க்ரீன் போது பச்சை கலரை வர்றது மாதிரி தான் இருக்கணும் அதனால் நீங்கள் பெப்பர் பவுடரு மேலாக தான் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்போ தான் அந்த சாப்பிடும்போது அந்த கிரீன் கலரும் இருக்கும் பிளாக் கலர் பெப்பர்னுடைய டேஸ்ட்டும் இருக்கும் இந்த க்ரீன் பீஸ் சூப்பை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுடைய நிலையத்துக்கு நீங்கள் தகவல் மூலமாகவும் சொல்லலாம் இல்லை ஃபோன் மூலமாகவும் தெரிவிக்கலாம் ஸோ இது மாதிரி சூப்பரான வேறு ஒரு டிஷ்ஷில் வேறு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன் நன்றி வணக்கம்